வணக்கம். நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா, ஆறாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இயல் 2 பசிப்பினி போக்கிய பாவை என்ற ஒரு பாடத்தையும் அதில் வந்து ஒரு நாடகம் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்க போகிறோம். பாடத்தினுடைய அறிமுகம் நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தில் வந்து எல்லா உயிர்களுக்கும் தேவைப்படுவது வந்து உணவு மட்டுமே. அதையே வந்து என்னென்னா, மனுஷங்க வந்து உழைச்சி தேடி வந்து அலையிறாங்க. இப்பாடத்தில் பிறர் பசியை போக்கு உயர் சிந்தனை என்ற நாடகத்தை வந்து நம்ம பார்க்கலாம். காட்சி 1 இடம் வந்து மணிப்பல்லவத்தீவு, கதை வந்து மணிமேகலை தீவத்திலகை. இவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மணிமேகலை வந்து தனக்குள் என்ன பேசிக்கிறாங்கன்னு என்று பார்ப்போம். எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையிலான பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சிகள், ஹா அருமை அருமை. அப்போ வந்து எதிரில் வந்து என்னென்னா, தீவத்திலகை வந்து வராங்க. தீவத்திலகை, அழகிய பெண்ணி நீ யார், இங்கு எப்படி வந்தாய் என்று கேட்குறாங்க. மணிமேகலை, நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள், என் பெயர் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் யார் அம்மா, நீங்கள் எப்படி தீவிற்கு வந்தீர்கள் என்று கேட்குறாங்க. அதற்கு தீவத்திலகை, என் பெயர் தீவத்திலகை, நான் இத்தீவை இதில் உள்ள புத்த பீடிகையை காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இத்தீவிற்கு வந்து இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய், இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு என்று சொல்கிறாங்க. அது என்னம்மா, தீவத்திலகை, நம் எதிரில் பூக்கும் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கைகளில் பார், இதற்கு கோமுகி என்றும் பெயர். கோ என்றால் பசு, முகி என்றால் முகம், பசுவின் முகம் போன்று அமைந்து இருப்பதால் இப்பொய்கை வந்து கோமுகி என்றும் பெயரை வந்து பெற்றது என்று சொல்கிறாங்க. அதற்கு மணிமேகலை என்ன சொல்கிறாங்க, ஓ அப்படியா, வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே தீவத்திலகை. இப்பொய்கைக்கு வேறு பெயரும் சிறப்பு உண்டு. வைகாசி திங்கள் முழுநிலவு நாளில் இப்பொய்கை நீரில் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அதில் ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சிறப்பு என்னும் பாத்திரமாகும். அந்த அமுத சிறப்பு அதன் சிறப்பு என்ன என்று கேட்குறாங்க. அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம் என்று தீவத்திலகை வந்து சொல்கிறாங்க. அப்படியா, வியப்பாக இருக்கிறதே என்று சொல்கிறாங்க. ஆம், அந்த பாத்திரம் தோன்றும் வைகாசி முழு நிலவு நான் இன்று தான் இவ்வாறு தீவத்திலகை சொல்லி கொண்டிருக்கும் போது பொய்கையில் நீருக்கு மேலே வந்து ஒரு பாத்திரம் வந்து தோன்றுது. அதை வந்து வணங்கி மணிமேகலை வந்து எடுக்கிறாங்க. தீவத்திலகை, மணிமேகலையே, உயிர்களின் பசியை போக்கும் அமுத சுரப்பி நீ பெற்றுள்ளாய். இனி உலகில் உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாய் என்று சொல்கிறாங்க. இப்போ வந்து பூம்புகார் வந்து திரும்புகிறாள். ஆதிரையிடம் உணவு பெற்று செல்கிறாள். காட்சி 2 பாருங்கள். இளம் ஆதிரியின் இளம், கதை மாந்தர் ஆதிரி மணிமேகலை. ஆதிரியின் வீட்டு வாயில் மணிமேகலை கையில் அமுத சுரப்பி வந்து இருக்குது. ஆதிரி, யார் நீங்கள் என்று கேட்குறாங்க. இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நான். கோவலன் மாதவியோடைய மகள் தான் மணிமேகலை என்று சொல்கிறாங்க. உங்கள் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன். ஓ, நீங்கள் தான் மணிமேகலையா, உங்கள் பெற்றோரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களை இன்று தான் காண்கிறேன். இது என்ன பாத்திரம் மிக அழகாக இருக்கிறது என்று கேட்குறாங்க. இது அல்ல அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரப்பி ஆகும். இப்பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்குறாங்க. மணிமேகலை மணிப்பல்லவத்தீவில் வந்து அமுத சுரப்பி பெற்ற வரலாற்றை வந்து சொல்கிறாங்க. ஆதிரி என்னடா வியப்புடன், அப்படியா, அமுத சுரப்பி சிறப்பை அறிந்தேன், இதில் இப்போது உணவு இடுகிறேன். ஆமாம், இதை கொண்டு என்ன செய்வீர்கள் என்று கேட்குறாங்க. அதற்கு மணிமேகலை என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பிற்குரிய ஆதிரையே, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். உணவு கொடுத்தவர்களே உயிர் கொடுத்தவர்கள் என்பது உணர்ந்துள்ளேன். ஆனால் இந்த பாத்திரத்தில் இங்கு இருக்கும் உணவு பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகிறேன் என்று மணிமேகலை சொல்கிறாங்க. மிகவும் மகிழ்ச்சி என்று அமுத சுரப்பியில் உணவை வந்து ஆதிரை வந்து கொடுக்குறாங்க. இப்போது காட்சி 3 பாருங்கள். இடம் வந்து அரண்மனை, கதை மாந்தர் வந்து சிறைக்காவலர், மன்னர் மணிமேகலை. சிறைக்காவலர்,
வேந்தனே வணக்கம். இன்று காலை நம் சிறை காசாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது. அந்த சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை அள்ளி அள்ளி சிறையில் இருந்த அனைவருக்கும் வழங்கினாள். ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவே குறையவே இல்லை என்று சிறைக்காவலர் மன்னரிடம் சொல்கிறாங்க. மன்னர் என்று சொல்கிறாங்கன்னா, வியப்பா, என்ன ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்து அத்தனை பேருக்கு வழங்கினாளா? அப்பெண் உடனே அழைத்து வா என்று சொல்கிறாங்க சிறைக்காவலர். ஆகட்டும் மன்னா. சிறைக்காவலர் மணிமேகலை வந்து அழைச்சிட்டு வராங்க. மணிமேகலை மன்னரை வணங்கி, அருள் உள்ளம் கொண்ட அரசே வணக்கம். மன்னர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்ணே நீ யார்? உணவு அல்ல அல்ல குறையாமல் இப்பாத்திரத்தின் பெயர் என்ன? இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்குறாங்க. மணிமேகலை தனக்கு அமுத சுரப்பி கிடைத்த வரலாறு வந்து சொல்கிறாங்க. மன்னர் மிக்க மகிழ்ச்சி, மாதவம் செய்தவள்ளே, இந்த உலக மக்களின் பசியை தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய், நான் உனக்கு என்ன செய்ய உதவி ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்குறாங்க. அதற்கு மணிமேகலை, அன்பால் ஆட்சி செய்யும் அரசனே, சிறைக்காவலின் தண்டனையை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும், சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று சொல்கிறாங்க. அதற்கு மன்னர், அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்குறாங்க. மணிமேகலை, வாழ்விக்கும் அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது, புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது, எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பதற்கு எல்லாம் தக்க அறிஞர்கள் கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணித்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள் மன்னா என்று மணிமேகலை சொல்கிறாங்க. மன்னர், நல்லறம் புரியும் நங்கையே, உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன், நீ வாழ்க, உன் அறம் வளர்க என்று சொல்கிறாங்க. மணிமேகலை வந்து நன்றி கூறி, நன்றி மன்னா, வணங்கி என்னன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. இப்பாடத்தில் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், பசிப்பினி போக்கிய பாவை மணிமேகலை பற்றி உங்களுக்கு இப்போது தெரிஞ்சிருக்கோம். நன்றி.